நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அரக்கோணம் தொகுதியில் முன்னாள் ரயில்வே துறை மத்திய அமைச்சர் திரு ஏ கே மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகின்றார். ஐவிட்னஸ் டிவியின் சார்பாக அவரிடம் ஒரு நேர்காணல். என்னுடைய நண்பர் ரமேஷ் ஐவிட்னஸ் என்ற பத்திரிகை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக சிறப்பாக ஒரு தமிழ் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இப்போது ஐவிட்னஸ் என்று ஒரு வெப்டியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த நிறுவனத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத்தில் மருத்துவ ஐயாவர்களும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவருடைய சார்பாகவும் இந்த 2 நிறுவனமும் மேலும் மேலும் வளர வேண்டும், அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களும் அனைத்து தரப்பு மக்களும் அதை மேலும் மேலும் வளர்வதற்கு அதை வாழ்த்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 1999 2009 வரை தொடர்ச்சியாக செங்கல்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக 2004 வரை மத்திய அமைச்சரவையில் ரயில்வேத்துறை இணையமைச்சராகவும் இருந்திருக்கின்றீர்கள். அந்த காலகட்டத்தில் பல்வேறு சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள். அந்த சிறப்பான பணிகளை பற்றியும் தற்போது அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த அரக்கோணம் தொகுதிக்கு தாங்கள் என்ன பணி ஆற்றப் போகிறீர்கள், என்ன பணி செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக, அதில் அங்கு வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனத்தில் மருத்துவ ஐயா அவர்களும் பாரதிய கட்சியுடைய நிர்வாகிகளும் தேசிய முப்போக்கு கூட்டுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களும் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்களும் புரட்சிபாத்துடைய தலைவர் சகோதரர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் புதிய தமிழ் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் மற்றும் இதுக்கு பல்வேறு கட்சியுடைய அமைப்புகளாக இன்றைக்கு ஆதரவு கொடுத்துருக்கார்கள். இவர்களாம் இன்றைக்கு என்னை ஒரு பொது வேட்பாளராக ஆரணி அரக்கோண நாடாளுமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளர் நிற்க வைத்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவர்கள் ஒரு பொது வேட்பாளராக பார்க்க வேண்டும், ஒவ்வொரும் மாம்பழத்து வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும், வெற்றி பெற வைத்த பிறகு என்னை வேலை வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு ஊழியன், அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கின்ற ஊழியன், அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மதம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் ஒரு பொது வேட்பாளராக பார்க்க வேண்டும். நான் 1998 செங்கல்பட்டு நாடாளுமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட்டேன். அப்போது அந்த பகுதியுடைய மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள், வெற்றி பெற வைத்தார்கள். 2009 வெற்றி பெற வைத்தார்கள். பிறகு 2004 வெற்றி பெற வைத்தார்கள். 10 ஆண்டு காலம் அந்த தொகுதியிலே அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு ஒரு நல்ல முறையில் வாக்களித்து வெற்றி பெற வைத்த பிறகு அவர் அனைவரும் மூர்த்தி ஒரு நல்ல மனிதன் என்று என்னை பாராட்டினார்கள். அந்த அடிப்படையில் அங்கே பல்வேறு பணிகளை செய்தேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட மேம்பாடு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக மேம்பாடு திட்டத்தில் 65% மேல் பள்ளிக்காக, அதாவது பள்ளி கட்டிடங்கள், மக்கள் பயன்படுத்த அளவிற்கு குடிநீர் தொட்டிகள், சமுதாய கூடங்கள், பேருந்து நிலையங்கள், அதேபோல் வந்து ரேஷன் கடைகள், பொதுமக்கள் என்ன தேவைப்படுகிறோ அத்தனையும் என்னால் முடிஞ்சவங்க செய்து கொடுத்தேன். குறுகிய காலம் கிட்டத்தட்ட ஒரு 13 மாத காலம் நான் மத்தியிலே ரயில்வே துறையிலே அமைச்சராக இருந்தேன். அப்போது அமைச்சராகும்போது எங்கள் ஐயா அவர்கள் அன்றாடம் என்னென்ன இன்றைக்கி நிகழ்ச்சின்னு கேட்பார்கள். நான் அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகிறேன்னு சொல்வேன், நீ எந்த மாநிலத்தோட செல், ஆனால் வாரத்து 2 நாள் தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஓடுகின்ற ரயில் எல்லாம் புதிய ரயிலாக மாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அமைச்சராகும்போது கிட்டத்தட்ட
அந்த 13 மாத காலத்தில் 36க்கு மேற்பட்ட தொடர்புடைய விட்டிருக்கின்றேன். தமிழகத்திற்கின்ற மேற்றை கைஜெல்லாம் அகலைப்பாதையை மாற்றவனு சொல்வார்கள் ஐயா அவர்கள். ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இருக்கக்கூடாது, அனைத்தையும் பிராட் கேஜாக மாற்றவனு சொல்வார்கள். தமிழகத்திற்கிற அனைத்து பகுதியும் பிராட் கேஜை மாற்றப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சராக நானும் மாண்பு முன்னாள் அமைச்சர் வேலூர்களும் இதெல்லாம் எங்களுடைய ஐயாவர்களும் எங்களுடைய அண்ணன் அன்பு ராமதாஸ் இருவரும் ஒரு நாள் கூட எங்களுக்கு தொடர்பு கொண்டு அன்றாடம் இது செய்ய வேண்டும் அது செய்யும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு தரப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வருவார்கள். அவங்க மாநிலத்துக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா பக்கத்தில் பல்வேறு மாநிலத்து வருவார்கள். தமிழகத்துக்கு செய்கிற போல் எங்கள் மாநிலத்தை செய்யணும்னு சொல்வார்கள். அப்போது யாரும் நான் ஜாதி மதம் பார்க்க மொழி பார்க்காமல் என் நாடு என்று பார்க்காமல் அனைத்தும் நம் நாடு என்று எண்ணத்தில் தான் நம் மாநிலம் அனைத்தும் இந்தியா என்ற ஒரு அடிப்படையில் அனைத்து மாநிலத்துக்கும் வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கின்ற பணியை நான் செய்திருக்கின்றேன். இந்த தொகுதி மக்கள் என்னவாக இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒவ்வொரும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்தவன். என்னை எதிர்த்து போட்டிருக்கின்ற ஜெகத்லட்சுமி பெரிய தொழிலதிபர், அவர் 10 ஆண்டு காலம் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் என்ன செய்தார் என்று நீங்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்க வேண்டும். நாங்கள் அறிவித்த திட்டங்கள், திண்டிவனம் நகரி என்ற அந்த ரயில் திட்டத்தை நான் சர்வே செய்து அறிவித்தேன். அதுக்கு பிறகு எங்களுடைய அமைச்சராக இருந்த வேலூர்கள் அதுக்கு நிதி ஒதுக்கினார்கள், 1300 கோடி ஒதுக்கினார்கள். அந்த பணி திண்டிவனம் செய்யார் வந்தவாசி செய்யார் இன்றைக்கி ராணிப்பேட்டை வழியாக நகரி செல்வதற்கு அந்த பணியெல்லாம் முடிந்து கொண்டிருக்கிறது. அது 1 ஆண்டு காலத்து முடியும். அதே போல் இன்றைக்கு ராணிப்பேட்டையிலிருந்து பாலாஜி வழியாக சென்னைக்கு செல்வதற்கு தொடர்புடைய நிலையம் தயாரிவிட்டது. அந்த தொகுதி மக்கள் கேட்டார்கள், ராணிப்பேட்டை மக்கள் வெற்றி பெற்று வந்த 1 மாத காலத்தில் அந்த தொடர்புடைய இயக்குவதற்கு எங்கள் தோழமுக சேர்க்கின்ற அனைத்து தலைவர்களும் மத்தியிலேயே ஒரு நிலையான ஆட்சி, மாநிலத்தை ஒரு நிலையான ஆட்சி, மாண்புமிகு பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் அங்கே ஆட்சி அமைஞ்சதும் தமிழகத்திற்கின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிகளும் ஓபிஎஸ் அவர்களும் கலந்து இந்த பணியை 1 மாத காலத்தில் செய்து தர முடியும். அது மட்டுமல்ல, நிறைய பணிகள் மக்களுக்கு செய்ய முடிய ஆசை. நான் ஒரு 10 நாளாக அந்த பகுதி செல்லிக்கொண்டேன். அந்த 10 நாளாக பார்க்கும்போது குடித்தனி பிரச்சனை, சுத்தமான தண்ணி இல்லை. ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்தவர்கள், ஒரு அன்றாடம் கூலி தொழிலாளர் வேலைக்கு சென்றால் 100 ரூபா சம்பாதி தொழிலாளர் 20 ரூபா கொடுத்து ஒரு கேன் வாட்டருக்கு வாங்கி குடிக்கிறார்கள், 30 ரூபா கொடுத்து கேன் வாட்டர் வாங்கி சாப்பிட்றார்கள். ஆனால் இதெல்லாம் இந்த நாட்டில் தண்ணி இல்லாத கொஞ்சமாக இருந்தால் கூட குடித்த சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த எண்ணத்தில் என்னை வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு நகராட்சியிலையும் சுத்தமான குடி தண்ணீரை எனக்கு ஒதுக்கப்படுகிற மேம்பாடு திட்டத்திலிருந்து முதல் கட்டமாக அனைத்து பகுதியிலும் குடித்தண்ணீர் வசதி செய்து தருவேன். இந்த வாக்குறுதி தர முடியும். அதேமாதிரி மக்களுக்கு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் கெட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் நான் தவறாமல் பங்கெடுப்பேன். இந்த 6 நாடாளுமன்ற தொகுதியிலையும் அடங்கிய சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தை அந்த அரக்கோண நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அலுவலகத்தை போட்டு அந்த 6 சட்டமன்றத்திற்கின்ற அலுவலகத்தில் ஒரு ஊழியரை போட்டு பொதுமக்கள் அன்றாட பிரச்சனையை கேட்டு என்னால் இது என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பேன். இல்லை என்றால் மாவட்ட ஆட்சியால் என்ன செய்ய முடியும்னு பார்ப்பேன். அதுக்கு மேலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் பார்ப்பேன். அதுக்கு மேலே பாரத பிரதமர் என்ன செய்ய வேண்டும் அந்த கோரிக்கையெல்லாம் எடுத்து சென்று மத்தியிலையும் மாநிலத்திலையும் இருக்கின்ற அமைச்சரும் கேட்டு பொதுமக்களுக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் எடுத்து சென்று நான் அவங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவேன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, இங்கே பல்வேறு வாக்குறுதி தருவார்கள். நான் வாக்குறுதி எப்பயுமே சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஊழியன், எனக்கு வாக்களியுங்கள், வெற்றி பெறுவீங்கள்,
வெற்றி பெற வைத்ததுக்கு வேலை வைக்கொள்ளுங்கள். அதாங்க ஐயா சொல்கிறோம். ஏன்னா வருவதற்கு முன்னாலே நான் அதை செய்துவேன், உன்னை கல்லூரி கெடுத்துருவேன், பெரிய மருத்துவமனை கெடுத்துருவேன், ஒவ்வொருக்கு வீட்டு வீட்டு வேலை செய்வேன் சொல்லுவோம். இதெல்லாம் பொய்யான தகவல் நான் சொல்ல மாட்டேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணா எடப்பாடி அவர்கள் 6 சட்டமன்ற தொகுதியிலும், என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி அடங்கிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கள் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை கேட்டார்கள். பொதுமக்கள் அந்தந்த பகுதியை பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அதிலாம் நான் முதலமைச்சர் கேட்கும்போது, அப்போது நம்முடைய தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்கள் இருந்தார்கள். எனக்கு ஒரு தொழில் நிறுவனம் வர வேண்டும் சொல்லும்போது, ஒரு இண்டஸ்ட்ரி வரேன்னு சொன்னேன். உடனடியாக அமைச்சரிடம் சொல்லி லோட்டஸ் என்ற ஒரு ஷூ தயார் பண்ணுற கம்பெனி தைவான் நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கார்கள். அவருக்கு கிட்டத்தட்ட 250 ஏக்கர் நிலம் கொடுத்தால் அதில் 2000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 20,000 பெண்களுக்கு வேலை தரலாம் சொன்னார்கள். 20,000 பெண்களுக்கு வேலை தரலாம் சொன்னார். அதை உடனடியாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார்கள். அந்த மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் பல்வேறு தொழில் நிறுவனம் எடுத்து வருவேன். வேலை வாய்ப்பு தருவதற்கு நான் கண்டிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை பெற்றுருவேன். ஏன்னா ஒரு வித்தியாசம், ஒரு சாதாரண விவசாய குடும்பம் சேர்ந்தவன் இல்லையா. இப்போ எனக்கு போட்டிக்கின்ற நம்முடைய ஜெகத் ரட்சிகன் போய் பார்த்தீங்கன்னா, ஏதோ கோயிலுக்கு வரவங்களுக்கு 1,000-2,000 பணம் கொடுத்துட்டு அவர் வீட்டில் காத்திருந்துட்டு எல்லோரும் ஒரு மரியாதையில் பேசுவார். அது பொதுமக்களுடைய கருத்து இருக்குது. எல்லோரும் பார்க்குறேன், போனால் என்னடா எதுக்கு வந்த போனேங்கப்பாங்க. என்ன அப்படி இல்லை, என்னோடக்கு பிஏவும் இல்லை, எப்போ நேராக எனக்கு போன முடியல அப்படியே மிஸ் கால் கொடுத்தா நானே தான் பொண்ணு எடுப்பேன். நான் போனே 6 எடுக்க மாட்டாங்க. நைட் 12 மணி இருந்தாலும் சரி, வெடிகால போன நான் தான் போன் எடுத்து பேசுவேன். அப்படி மிஸ் கால் நான் தான் சொல்வேன். ஆனால் மக்களுக்கு நான் எந்த நேரத்திலையும் ஐயா சொல்கிற மாதிரி எந்த நேரத்திலையும் எப்போ அடித்தாலும் வருவேன். நான் இப்போ காஞ்சிபுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் போது திருமணத்துக்கு நிறைய போவேன். காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் சரி திருமணத்துக்கு போவேன். திருமணத்துக்கு போகும்போது அங்கே கட்சியாக சொல்ல, இது நம்ம கட்சி இல்லைங்க, அது இன்னொருத்துக்குன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்க மாட்டேன். 10 கல்யாணம் இருந்ததுன்னா 10 மண்டபத்துக்கும் யார் கல்யாணம் வந்தால் பரவாயில்ல, அங்கே போய் அவங்கள பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பாருங்கள் பத்திரிக்கை வைக்கல வந்துருக்காங்கன்னு. இது நம்ம தொகுதி மக்கள் வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவும் நன்றி சொல்கிற ஒரு எண்ணத்தில், அந்த தொகுதிக்கான 17 லட்சம் வாக்காளருக்கு நம்முடைய உறுப்பினர் மக்கள் ஒரு பிரதிநிதி, மக்கள் சொல்கிற வேலையை நான் எடுத்து சொல்கிறோம். அதுதான் நடுவில் நான் பெரிய முதலாளி இல்லை, அது முதலாளி வேலைக்கு வரல, இல்லை சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு வேலை செய்து வந்துக்கிட்டேன். அந்த இருக்கின்ற இந்த 6 தொகுதியும் அனைத்திலும் ரயில் நிலையம் இருக்கிறது, அதை அழகுப்படுத்துவோம், சுத்தம் செய்து, அதாவது அன்றாடம் ராணிப்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தொடர்பு விடுவோம். போகின்ற ரயில் அத்தனையும் அரக்கோணத்தை நின்று செல்வதற்கு நான் முடிவெடுப்பேன். சதாப்தி ரயிலெல்லாம் நிக்கலும்னு சொன்னார்கள். அது வெற்றி பெற்று வந்த பிறகு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் என்று மக்கள் பார்ப்பார்கள். ரயில் பயணிகள் அனைவரும் ஒரு முறை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரும் நீங்கள் உங்கள் குடும்ப ஓட்டு வாங்குவது வரல, ரயில் பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒவ்வொரும் 1,000,000,000 வாக்குகளை எனக்கு வாங்கி என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் நேற்று தினம் ஒரு உணவு விடுதலை நான் தேநீர் அதை காஃபி சாப்பிட்டேன். அப்போது ஒரு 4-5 பேர் வந்தார்கள். நீங்கள் அரக்கோணம் நிற்கிறேன்னு? ஆமாங்க ஐயான்னு. ஏன், நான் ஆற்காடில் இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி உங்களுக்கு தான் ஓட்டுன்னு. அப்போ பக்கத்துக்கு பாரு, இவர் யாரும் தெரியல திடீர்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு, உங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுறது யாரும் இல்லை நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வயதான ஒரு 80 வயசு பெரியவர், ஒரு பிராமண சமுதாயம் சேர்ந்தவர். அவள் உங்களுக்கு தான் ஓட்டுன்னு அங்கே இருக்க மேடத்தெல்லாம் கொடுத்து சொன்னாங்க, பேரம்பதே கொடுத்து சொன்னாங்க. மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கார்கள். மக்கள் மேலே நம்பிக்கை தரேன், நான் பணத்து மேலே நம்பிக்கை வைக்கல, மக்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுறேன். பணக்காரன்தான் இருந்தால் இந்த நாட்டில் பணக்காரன்தான் இந்த நாட்டில் வந்து எம்பி எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கின்ற அம்பானி அவர்கள் முதல் பணக்காரர், உலகத்து 8வது 10வது பணக்காரர். அவர் நினச்சா இந்த 556 தொகுதியில் பார்க்க போனால் குறைஞ்ச ஒரு 500 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணி 50,000 கோடி செலவு பண்ணி அவர் எம்பி எம்எல்ஏ ஆகிடலாம், அவர் பிரதமர் ஆகிடலாம். ஆனால் ஒரு சாதாரண ஏழை மக்களை உருவாக்குனது எங்கள் ஐயா அவர்கள். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சராகி அழகு பார்த்து ஐயா அவர்கள். மக்களுக்கு அந்த அடிப்படை வசதி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு என்ன தெரியும். நான் பிறந்த கிராமத்தில் பார்த்தா படிப்பதுக்கு வசதி இல்லை, மின்சாரம் இல்லை, சைக்கிள் இல்லை, பேருந்து இல்லை. அது 5 வருஷத்துக்கு முதல் அந்த பஸ்ஸை பார்த்தோம், நம்ம சைக்கிளை பார்த்தோம். நாம் படிக்கும்போது பள்ளிக்கட்டிடம் இல்லை எண்ணத்தில் தான் இன்றைக்கி பார்க்கும்போது நான் முதல் எம்பி ஆனதும் நான் படிப்பதுக்கே அங்கே பள்ளிக்கட்டிடம் இல்லையே,
உழுகிற வீட்டில் தான் படித்தோமே. மழை பெஞ்சால் அந்த பள்ளி கட்டடம் வந்து அந்த தண்ணி நிற்கும். அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க, அன்றைக்கி ஜாலி எங்களுக்கு. லீவ் விட்டா அன்றைக்கி ஜாலி. ஆனால் அதை நினச்சி பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் கூட பிள்ளைங்கள் பிறந்து மழை பெஞ்சாலும் வெயில் கஞ்சாலும் மரத்துங்க படிக்கக்கூடாது. அனைவரும் தரமான பள்ளி கட்டிருக்கணும், மின்சார விளக்கு, ஃபேன் இருக்கணும், இதெல்லாம் பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்று நான் நிறைய பள்ளி கட்டிடணும். பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தை கேட்டு பாருங்கள். நினச்சிருக்கின்ற இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள், குடித்தனி பிரச்சனைகள், அரசியல் என்னென்ன என்ன செய்யணும், சாலை வசதிகள், இது எல்லாம் அமைச்சரும் இங்கே தமிழக முதலமைச்சரையும் மத்தியிலையும் கேட்டு இதை நான் செய்து தருவேன். எனக்கு முழு நாள் 24 சொல்லுவாங்க, 24 அரசியல்வாதி, எந்த நேரத்தில் எடுத்தாலும் எனக்கு தொழில் பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வச்சு போய் பார்க்கணும், காலேஜ் பார்க்கணும், அங்கே போகணும், மீட்டிங் போகணும், போர்டு மீட்டிங்லாம் இல்லை. பார்லிமெண்ட்டு போயிருந்தால் இந்த 6 தொகுதி அலுவலகத்தை போடுவேன். அலுவலகத்தில் போய் இங்கே ஒரு நாளைக்கு அங்கே ஒன்று 6 அழைச்சி தூறேன். 6 மக்களை பிரச்சனை பார்ப்பேன். போனால் நீ பக்கம் கேட்டு பாருங்க, நான் வந்து பிறகு ஸோ பொய் சொல்லிட்டு வந்த தவறான பொய் சொல்கிறதில்ல. ஆகவால் 26,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார். அவர் பண்ணாரோ ஒரு பிள்ளை பண்ணாரோ யார் பண்ணாலும் சரி, ஒரு தமிழ்நாட்டிலிருந்து போய் படுத்து தமிழ் வாழ கொண்டு கொடுத்தவருக்கு அதை வைத்த கூட்டணி அங்கே வைக்கின்ற தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், தமிழ் உணர்வுள்ள தலைவர்கள். அதாவது தலைவர் கலைஞர் பிறகு இன்றைக்கி தலைமை தாங்கின்ற MK Stalin சரி, இன்றைக்கு தமிழ் எங்கும் தமிழ் என்று இன்றைக்கு பல்வேறு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான வைகோவும் சரி, இருக்கின்ற சகோதரர் திருமாவளும் சரி, அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கின்றவர், அனைத்து தலைவர்களும் அதில் அங்க வைத்திருக்கார்கள். காங்கிரஸை தவிர, ஏன்னா காங்கிரஸ் தான் அன்றைக்கு அந்த நான் அந்த இன துரோகத்தை அழித்தவர்கள், இனத்தை அழித்தவர்கள் காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கு அங்கே போய் 26,000 crore செலவித்து செய்தவர்கள் சாதாரண வறட்சியான மாவட்டம் வில்லூர் மாவட்டம், குடிப்பதுக்கு தண்ணி இல்லை. அந்த வறட்சி மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்ச 1,000 crore, 6 1,600 crore ஒதுக்கி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, சுத்தமான தண்ணியோ இல்லை அங்கேயாவது நீ வந்து ஒரு கம்பெனி எல்லாம் ஆரம்பித்து ஒவ்வொரு தொகுதியில் குறைஞ்ச 20,000 பேருக்கு கொடுத்துருந்தா, 6 வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா, இந்த 6 120,000 பேர் வேலை கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி விடுவோம். அதையெல்லாம் செய்யவில்லை. பணத்தெல்லாம் இங்கே இந்தியாவில் சம்பாதி பணத்தெல்லாம் இந்த பணமெல்லாம் எப்படி அங்கே போனது, எப்படி அங்கே போய் அங்கே கணக்கு காமிச்சது, இப்படி கூட காமி புள்ளைய கூட வச்சுக்கி, யாரால் வந்தது, எப்படி போனது பணம், இங்கேருந்து எந்த வழி போச்சு, கப்பலில் போச்சா இல்லை ஃப்ளைட்டில் போச்சா இல்லை ஹவாலா மூலம் கொடுத்துருவாங்களா, இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உடனடியாக பார்க்க வேண்டும். இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, பரிசீலனை ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் இவர் எப்படி அந்த பணத்தை அங்கே செலவு செய்தார், எப்படி வந்தது அந்த பணத்தை, இந்த மக்களுக்கு சாதாரண ஒரு விவசாய மக்களுக்கு கொடுத்துருந்தால் கூட சந்தோஷப்படுவார்கள். 10 நாடாளுமன்றம் மத்திய அமைச்சர்கள், எங்களுக்கு என்ன வருத்தம்னா, எங்கள் ஐயாவுக்கு எங்களுக்கு என்ன வருத்தனா, நம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சர் ஆகி அந்த பணிகளை விட்ட பணி செய்வதற்கு அந்த கூட்டணி கட்சி இருக்கின்ற திமுக கூட்டணி இருந்த அமைச்சர்கள் ரயில்வே துறை வாங்கவில்லையே, ஐடி துறை, ஃபைனான்ஸ் துறை, அவர் பல்வேறு துறை தான் வாங்கினாங்க. இந்த துறை வாங்கியிருந்தால் 13 அந்த கூட்டணியில், இந்த 13 இந்த துறை வாங்கி செய்திருந்தால் சந்தோஷப்படலாம், வாங்கலை. அதுதான் அப்படியே 10 நிற்குது. அதே போல் எங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த அன்பு ராமதாஸ் விட்ட பணிகளை மீண்டும் வந்த அமைச்சர்களை செய்திருந்தால் சந்தோஷப்படுவோம். மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இந்த திமுக கட்சியுடைய சேர்ந்த கூட்டணி. தேர்தல் வருவாக தமிழ்னுவார்கள், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று சொல்வார்கள், தமிழ் தான் என் மூச்சுன்னுவாங்க, இதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறோம் நாங்கள். ஆனால் இந்த மூச்சு கொடுக்கின்ற தலைவர்கள் எப்படியா ஜெகத்து 26,000 crore எடுத்துமே அங்கே கொடுத்த எந்த மூலியமாக அந்த கட்சி தலைவர் ஸ்டாலினை கேட்பாரா, அங்கே வைக்கின்ற தலைவர் கேட்பாரா, இல்லை பொதுமக்களை நான் தவறு செய்தேன் சொல்லுவாரா, இதுக்கெல்லாம் பொதுமக்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரும் இந்த அரக்கோண நாடாளுமன்ற தொகுதிக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் ஒவ்வொரும் இந்த கூட்டணி அங்கே வைக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும்
கூட்டணிக்கின்ற அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் அங்கே கூட்டணிக்கின்ற மாவட்டத்துடைய நிர்வாகிகளும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒரு பொது வேட்பாளர் பாருங்கள், எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள், ஒரு நல்லவனாக பாருங்கள், எனக்கு வாக்களித்து மாம்பழத்து வாக்களித்து வெற்றி பெற வைக்கும் அன்போடும் கேட்டு பண்போடும் கேட்டு இந்த முறை எனக்கு வாக்களியுங்கள், உங்களுடைய வேலைக்காரனாக ஊழியனாக கண்டிப்பாக நான் பணியாற்றி இந்த ஐவிட்னஸ் உடைய வெற்றி தொலைக்காட்சியுடைய நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.